ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 16. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். பானை நிறைய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்லி ஃபேட் வந்து குறைக்கிறதுக்கு என்ன சிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பெல்லி ஃபேட் நார்மலாக உங்களோட வெயிட் வந்து ஒரு ஐடியல் வெயிட் வர்றதுக்குள்ள ஓரளவுக்கு நல்லாவே உங்களோட தொப்பை வந்து குறையும். அப்படி குறையல அப்படின்னா இந்த வெண்பூசணி ஜூஸு, சுரக்காய் ஜூஸு, கருப்பு கவுனி கஞ்சி, அப்புறம் வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில் ஆட் பண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனா ரெகுலராக உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். சடனா உடனே எதுவுமே கிடைச்சிடாதுங்க, பொறுமையா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தான் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டெல்லியில் வந்து நீங்கள் இந்த சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருந்தீங்களா, அது எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் மசாலா வந்து ஊர்லேருந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான். ஆனால் இங்கேயுமே வந்து தமிழ் கடைகளில் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க, கிடைக்குது எல்லாமே. ஸோ டெல்லியில் இங்கே முனிர்கான்ற இடத்துல வந்து தமிழ் கடைகள் நிறையா இருக்குது, 2-3 கடை, அதில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் தமிழ் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் பாருங்கள். அதுக்கப்புறம் ரம்யா சிஸ்டர் மைசூர்ல இருந்து, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஸ்ரீலக்ஷ்மி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சி சுமதி சிஸ்டர் காரைக்குடியில இருந்து, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மைக் ஆன்ல தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, கலோரிஸ் வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிடணுமா இல்லை ப்ரோட்டீன் பேஸ் பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கலோரிஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து அளவாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் உங்களோட டார்கெட். நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்டா போதும், ஆசைக்காக நம்ம அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சு தான் நம்ம வந்து நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து முக்கியம், அளவாக ப்ரோட்டீன் ஃபைபர் சாப்பாடாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் டீ, பிளாக் காஃபி இதெல்லாம் குடிக்கிறதுனால ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை வந்து கிரேவிங்ஸ்க்காக நம்ம வந்து குடிக்கிறோமா? ஸோ அதுதான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ஃபேட் கட்டராகவும் அது வந்து செயல்படுது, அதுபோக உங்களோட கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்பப்போ க்ரீன் டீ, எந்த ஃப்ளேவரில் க்ரீன் டீ உங்களுக்கு பிடிக்குதோ அது வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இஞ்சி போட்டு பிளாக் டீ, இல்லைனா சீரகம் பொதுக்கி வச்சு குடிக்கிறது, ஏதோ ஒரு பேஸ் பண்ணி நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை வந்து இது பண்ணுறதுக்காக மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதான். அதுக்கப்புறம் மார்னிங் ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் ஃபுட்டு, அப்புறம் ஈவினிங் டின்னர் வந்து எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் அதுக்குள்ளே எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் வந்து 2 மணிலேருந்து 2:30 எடுத்துக்கிடுவேன். நைட் டின்னர் 6:30 to 7:00 எடுத்துக்கிடுவேன், சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய டைமிங்கு. அந்த ஈவினிங் ஏதாவது 4:30 இல்லைனா 4:30 அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் தேவை என்றால் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ கண்டிப்பாக சாப்பிடணும்னு கிடையாது ஸ்நாக்ஸ், சரிங்களா? ஸோ நம்ம அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்கணும், நம்மளாவே ஆல்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா இல்லை ஒர்க் அவுட்டும் வாக்கிங் ரெண்டுமே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வாக்கிங் மட்டும்தாங்க, ஒர்க் அவுட் இல்லை. நான் அதை தான் சொல்வேன், வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாருக்குமே நம்மளோட வீட்டு வேலைகளே பெரிய ஒர்க் அவுட். ஸோ அது போக நமக்கு வந்து குழந்தைங்கள் பார்க்கறது, வீட்டு வேலைகள் பார்க்கறது அப்படியே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுன்றதை ஒரு 2 டேஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து விட்டுருவோம், நம்மளால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக நம்ம சூப்பராக வந்து பண்ணுறதுக்கு இந்த வாக்கிங்கே போதுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து டெய்லி வந்து அவல் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அவல் வந்து எடுத்துக்கலாங்க. அதான் நான் எப்பவுமே சொல்வது, ஒரு போர்ஷனாக எடுத்துக்கோங்க நான் சொல்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவல் வந்து இப்போ ஏதாவது ஒரு மிக்ஸ்டு வெஜ் மாதிரி பொரியல் பண்ணிட்டு இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ரைஸ்க்கு பதிலாக இந்த ஒரு 2 ஸ்பூன் அவல் வந்து எடுத்துகிட்டு நிறைய வெஜ்ஜீஸ் சேர்த்து அவலை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அது வந்து அப்படியே அழகாக வந்து பொழு பொழுன்னு வந்துடும் இல்லையா, அதை சேர்த்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து காமிச்சிட்ருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், அதிலே உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம்
சுகன்யா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு நாள் ஃபாலோ பண்றேன், ரெண்டாவது நாள் ஃபாலோ பண்றேன், அதுக்கப்புறம் விட்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்களால் நினைச்சா முடியும், அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நான் வந்து சொல்ல மட்டும்தான் முடியும், அதை செயல்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க பட்ட அவமானங்கள், இந்த உடல் எடை அதிகரிச்சதுனால நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே மைண்ட்ல எடுத்து அதை ஒரு வெறித்தனமா கொண்டு வந்து பண்ணாதான் முடியும் சிஸ்டர். ஸோ அதனாலதான். அப்புறம் வந்து பட்டர் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடலாம். அது என்னன்னா அந்த பட்டர் காஃபி குடிக்கிறது அதெல்லாமே பண்றாங்க நிறைய பேர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுதான் வந்து சொல்றேன். கமெண்ட் வந்து ஒரு சிஸ்டர் அவங்க வந்து கமெண்ட் வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க சிஸ்டர். அப்படிலாம் இல்லை சிஸ்டர், நீங்க வந்து கமெண்ட் இன்னைக்கு போட்டது எனக்கு வரவே கிடையாது. நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னு அப்போ ஒருவேளை நீங்க டெலிட் பண்ணாமல் எரர் ஆயிடுச்சோ, நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் போடும்போது எரர் ஆகிட்டு அது வந்து எனக்கு கமெண்ட் வரவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சிஸ்டர். ஏன்னா வேற யாரும் டெலிட் பண்ண முடியாது என்னை தவிர. ஸோ அது என்னன்னு எனக்கு புரியல. நீங்கள் ஒன்று டெலிட் பண்ணணும், நீங்கள் போட்டது, இல்லைன்னா நான் தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து டெலிட் பண்ணல சிஸ்டர், உங்கள் நல்ல மனசு இதில் தெரியுது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க சிஸ்டர், இப்போவுமே நான் சொல்கிறேன் உங்களோட சேனல் நேம் எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, ஆனால் கமெண்ட்ஸில் அவங்களோட சேனல் வந்து இருக்குது. அவங்களும் இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்த்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா, அதையும் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. நான் வந்து அப்படி சத்தியமாக நினைக்கவே மாட்டேன் சிஸ்டர். அது எப்படியோ நீங்கள் கமெண்ட் போடையில அது எரர் ஆகிட்டு எனக்கு கமெண்ட் வராமல் இருந்திருக்கலாம் சரிங்களா. அதனால தான் நான் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்ததை போய் தேடி பார்க்குறேன், நம்ம டெலிட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேன் சிஸ்டர். உங்களுக்கு வர்றவங்க உங்களுக்கு வந்து பார்க்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து மென்ஷனே பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ டக்குன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, ரொம்ப மனசு வந்து கஷ்டமாயிடும் இல்லையா. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் மாரீஸ்வரி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர், ஒருத்தவங்க இந்த வெயிட் லாஸ் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஷாம்லா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட ஒய்ஃப் இவங்களை பார்த்தா ஒரு 10 kg கிட்ட வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு அப்போ எவ்வளோ எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ அந்த ஷாம்லான்ற அந்த சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தா கூட எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்காது. அவங்களோட ஹஸ்பண்ட் அளவுக்கு நோட் பண்ணுறாங்க பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஷாம்லா சிஸ்டர் கிட்டே இன்ஸ்டாகிராமில் பேசும்போதே சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டுமே உங்களோட வீடியோலாம் பார்ப்பாங்க, நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே எனக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதெல்லாமே எனக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க, நீ பண்ணு பண்ணுன்னு சொல்லுவாங்க சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களோட வீடியோஸு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தங்கச்சி நல்லா பண்ணுறாங்க பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இனி கமெண்டில் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உண்மையான்னு கேட்டதுக்கு என் ஒய்ஃப் இவ்வளோ குறைச்சிருக்காங்கன்றத வந்து சொல்லும் போது எவ்வளோ உண்மையாகவே ப்ரௌடாக எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் அப்புறம் ரவக்களி, சாரி ராகி களி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க, கேப்ப களி கண்டிப்பாக சாப்பிடலாம் சிஸ்டர்ஸ் சரிங்களா. சரி வாங்க, இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.80 வந்து சேமாக தாங்க இன்றைக்கும் இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு பிளாக் டீ தான். எல்லாருக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நல்லா நிறையவே இஞ்சி போட்டிருக்கேன், அது கூட கொஞ்சமாக டீ தூள் போட்டிருக்கணும் அவ்வளோதாங்க. வித்தவுட் சுகர் தான், நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர் இல்லை பாருங்களேன்.
சூப்பராக ஊறி இருக்கு இல்லையா. இதை வந்து இப்போ தோசை தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கனா அப்படியே வந்து தண்ணியை ஃபில்டர் போட்டு சேர்த்துட்டு சீரகம், அது கூட வந்து சின்ன துண்டி இஞ்சி, அதுக்கப்புறமா ரெண்டு மூணு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்களேன், தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக உடனே நம்ம அந்த தோசையை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துடலாமேனு சொல்லிட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபிலாம் வச்சு கொடுத்தேன். அப்புறம் இங்கே வந்து தக்காளி சட்னி சிம்பிளாங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து சட்னி வந்து பண்ணியாச்சு. காரத்துக்கு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வரமிளகாய் சேர்த்தா. ஸோ அதனால் சூப்பராக வந்து சட்னி அரைச்சாச்சா. இங்கிட்ட நம்மளோட தோசை வச்சு சூப்பராக தோசை இழுக்கிற பாருங்களேன், எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிருங்க சரிங்களா. கொஞ்சம் திப்பி திப்பி அதனால ஊட்டிக்கிட்டு வராது. ஸோ லைட்டாக எண்ணெய் வந்துட்டு நான் வந்து சுட்டு எடுக்கிற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் சொல்லலாம், நல்லா கிறிஸ்பியாகவும் சொல்லலாம். சூப்பராக தோசை ரெடி ஆச்சு. சரி, அம்மாச்சிக்கும் காஃபியை போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை வச்சு சட்னி வச்சு அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் நிறைய தடவை இதை வந்து அடிக்கடி பண்ணுவேன் நான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் லாஸ் டயத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து தோசை வச்சு சட்னி வச்சு சூப்பராக வந்து பேக் பண்ணி வச்சு இங்கே பாருங்களேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்களேன். சாஃப்டாகவும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம், கிறிஸ்பியாகவும் ஊற்றிக்கலாம். எனக்கு நல்லா ரெண்டு கிறிஸ்பியான தோசை, அது கூட தக்காளி சட்னி வச்சு செம்மையாக சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மதிய டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு மூணு தோசை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. அது கூட நிறையா காய்கறிகள்லாம் வச்சு சூப்பராக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்திரம் கடத்துதுங்க, அதெல்லாமே வந்து விளக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாச்சு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம், தம்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு போல அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த காஃபியை வந்து போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் வந்து கடலைப்பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். வாழைக்காய் வந்து அதிகமாக நேற்றே சொன்னேன் இல்லையா, வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் நேற்று வந்து வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணோம், இன்றைக்கி வந்து கூட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போதே அப்புறம் துணியை மிஷினில் போட்டுடலாமே சொல்லிட்டு மிஷினில் போட்டேன். நல்லா பாருங்களேன், மிஷின் போடுறதுக்காக மாடிக்கு போனேன். எவ்வளோ எல்லாம் வெயிலாக இருக்குது பாருங்களேன், இந்த குளிர்காலத்தில் இந்த வெயிலை பார்க்குறதே ஆச்சரியங்க. போக போக டிசம்பர் ஜனவரியெலாம் அந்த வெயிலே சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான தண்ணி வச்சுட்டு வேகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிளான கூட்டு தான். வெயிட் லாஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வேறு அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பண்ணிக்கோங்க. சரி, குக்கரை மூடி சரிசல் வச்சு இந்த சைடு வந்து சரி வாழைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து விசில் வர ஆரம்பிச்சிச்சு. வாழைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் தான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கூட்டு பிடிக்கும், பொரியல் பிடிக்கும், வாழைக்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரி, அதுக்கப்புறம் மிஷினில் துணியை போட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, சரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தலாம் சொல்லிட்டு சூப்பராக வந்து மனசுக்கு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான், ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. எனக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நாங்கள் பிள்ளைங்களை வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் தான் இந்த டைமில் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி மேலே காயப்பட்டிருந்த துணி எல்லாமே கிடந்தது இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து எடுத்துடலாம், நல்லா கொஞ்சம் வெயிலில் காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே அள்ளிட்டு கீழே வந்துட்டேங்க. அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கடலைப்பருப்பு எல்லாமே வெந்திருக்கு. ஸோ இந்த தண்ணியும் கரெக்டாக இருங்க வாழைக்காய் போட்டு வேக வைக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே வாழைக்காயையும் சேர்த்துக்கிறேன் இதில். குக்கரை திறந்ததுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பில் வாழைக்காயை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கொதிச்சாவே சூப்பராக வந்து வெந்து வந்துடுங்க. பாருங்களேன், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தோம்னா போதும், ஒரு சிம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு சீரகம் அதிகமாக சீரகம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வரமிளகாய் கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சு கொட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் பிச்சு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிம்பிளான கூட்டு ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது சாதமே மீதமாக இருந்ததுங்க. ஸோ ரசம் தானே அப்படின்ட்டு அதையே வந்து வச்சு ஓட்டியாச்சு மதியத்துக்கு. எனக்கு குளிர்காலம் நல்லா கெட்டு போகாதுங்க அதிக சீக்கிரமாகவே. ஸோ அதனால் ரசம் எல்லாத்தையும் சூடு பண்ணிட்டு வாழைக்காய் கூட்டு எல்லாமே வச்சு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவல் தான் நமக்கு வந்து எடுத்துருக்கேன். ரசத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அவளை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி பொழு பொழுன்னு சூப்பராக வந்துடும். அந்த அவல் சேர்த்துட்டு அது கூட ரசம், அது கூட வாழைக்காய் கூட்டு நிறையா ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்களேன், செம்ம ஃபில்லிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெஜிடேரியன் அரைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜ்லேயே வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரிங்க. வெள்ளரிக்காயெல்லாம் அதிக அளவு சேர்த்துக்கோங்க, பசுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நேற்று வந்து ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதுதான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். கண்ண முடிக்குங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸைட் ஆவாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாமே கண்டுக்கிறவே கூடாது, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே மடிச்சு வச்சுட்டு, ஸோ சரி ஒரு 4:30 தான் ஆச்சு, அப்பயே வந்து டின்னர் வந்து பண்ணி வச்சிடலாம், ஈவினிங்கில் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோமா. ஸோ அதனால் பன்னீரை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிறேன் சரிங்களா. பன்னீர் புரிஞ்சு அது பண்ண போகிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு பிரெட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சைடிஷாகவும் எல்லாம் குடிச்சிக்கலாம். துருவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோமா, ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன் சரிங்களா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூடவே வந்து பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்ல அதனால சேர்க்கல சரிங்களா. இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காம வெந்து வந்துடும் சொல்லிட்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பொடியை கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகாய், நல்லா ஒரு பெரிய குடமிளகாயை நல்லா பொடியை சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெயிட் லாஸ் டைத்தில் இந்த குடமிளகாய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, நிறைய ஃபைபர் வந்துருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுறீங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாவுக்காக வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள்லாம் சேர்த்து அதையும் நல்லா சுருள சுருள வதக்கிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா. இது அப்புறமா வந்து இந்த அளவுக்கு நல்லா மசாலா வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து தேவையான சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பன்னீரில் வந்து பட்டர் மாதிரி இருக்கும்ல, அது லைட்டாக இலகி வரும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கோட் பண்ணால் போதும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்குங்க. அல்டிமேட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது மசாலா உங்களுக்கு சிக்கன் மசாலா தேவைன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான்வெஜ் சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர் ஆகிடுச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அவனாச்சு காஃபி போட்டு கொடுத்தலான்னு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. 2 பிரவுன் பிரெட் எடுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் வாழைக்காய் கூட்டு அப்புறம் பன்னீர் வந்து புரிஜி பண்ணோம்ல அதையும் வச்சுக்கிட்டேன். நல்லா பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு சாண்ட்விச் மாதிரி இந்த பன்னீர் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நடுவில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட எல்லாம் சூப்பராக இருக்குங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். அகெயின் வந்து பர்த்டே போகிற பார்ட்டிக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொற்று மாதிரியே குர்த்தி டைப்பில் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ ஏன்னா குர்த்தி மாதிரி போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு ஒரு ஜீன் போட்டு கிளம்பி போயிட்டாங்க. தம்பி கிஃப்ட் போட்டுட்டு எவ்வளோ ஆர்வம் போகிறாங்க, இவங்க ஒரு தமிழ்கார ஃபேமிலி தான் அவங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னால் வாக்கிங் வந்து பண்ண முடியல, ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு டைமு. ஸோ அதனால தான் அதான் வாக்கிங் மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலிக்காரவங்க. ஸோ இங்கே வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆகும்போது ஜஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட இறங்கும் போது நாங்கள் பேசினோம். அந்த மாதிரி தமிழ்காரவங்களை என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு, எனக்கும் பக்கத்தில் இவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்பப்போ பேசுவோம். தம்பிங்க 2 பேரும் இப்போ ஒரே டியூஷனில் தான் வந்து படிக்கிறாங்களா. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக வந்து போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். எதுவுமே சாப்பிடலங்க பிள்ளை, ஏன்னா நம்ம மாலை போட்டிருக்கனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், வெளியில் வந்து எதுவுமே சாப்பிடல வெயிட் லாஸ் டைமில் வந்து. ஸோ அதனால ஸோ பார்ட்டியெல்லாம் முடிச்சு கிஃப்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தான் விலக்கி போட்டாச்சுங்க. அவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் வார்ம் வாட்டரு. 6:30 to 7 மணிக்கு சாப்பிட்றோம்னா நிறைய பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க சரிங்களா. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்து மிக்க நன்றி, பாய்.